சந்தன கட்டை ஆட்டும் உடம்பு, கோட்டையிலே வாழற கோடீஸ்வரன் அவரு குபேரனுக்கே கடன் கொடுப்பாரு. அதனாலதான் எங்க அம்மா ரங்கநாயகி என் கன்னித்தனத்தை ஜெயந்திபுரம் ஜமீன்தார்கிட்ட காணிக்கையாக்குனா. என் கதையை கேட்டா உன் கதையும் சொல்றியம்மா. இந்த அம்மா இல்லாத நீ எப்படி வந்தே? அவரோட கைராசி என் முகராசி, நான் சுகவாசியா இருக்கேன். ஜாமத்துக்கு ஒரு ஆளு வருவா போவா, பொழுது விடியறதுக்குள்ள என் பொட்டிய ரொப்பிப்பே. அதனாலதான் உன் கன்னித்தனத்தை கூட அவருக்கு இல்லையோ ஒப்படைக்கிறேன். அம்மா, ஜமீன்தார் 20 வயசுல உனக்கு, 60 வயசுல எனக்கா? கண்ணு, பூ 20 முழமானாலும் 60 முழமானாலும் வச்சுக்கிறது ஒரு கொண்டதானே, வாடி போனா தூக்கி எறியறது பூவத்தான், கொண்டே இல்ல. அதுக்காக அம்மா, அவரு கைராசி அப்படி அம்மா, என் பேச்ச தொட்டக்கூடாது, காலம் கூடி வருது. என்ன காலமோ, இத்தனை நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த தாத்தாவுக்காகவா? பைத்தியக்காரி, அனுபவம் உள்ள ஆம்பளையோட பழகிறது கடைஞ்செடுத்த மோர்ல வெண்ணெய் எடுக்கிற மாதிரி, அந்த ருசியே வேற. அது முடிஞ்சு நீயே சொல்ல போற. அவரை வர நேரமாச்சு, நான் போய் அழைச்சுக்கிட்டு வர்றேன். குப்பமா, குப்பமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னையா சிரிப்பு? யாரையா நீ? பூத பிரேத பிசாசுகளோடு விளையாடி தேர்ச்சி கண்டவர், இந்திரஜால மகேந்திரஜால தந்திர மந்திர சித்து விளையாட்டுகளில் கரை கண்டவன், காலத்தை வென்றவன். பிச்சை கேட்க வந்தியா? என்ன சொன்னாய்? நான் வந்தது பிச்சை வாங்க அல்ல, சுயநலத்தை சாதித்துக் கொள்ள. இன்று கன்னித்தன்மையை விலை பேசும் உன் பெண் இரவுக்கு 100 பொற்காசுகள் சம்பாதிக்க. அப்படி சொல்லுங்க மந்திரவாதையா, உங்களை கும்பிடுறேன். வாழ்க்கைவதும் வாழ வைப்பதும் நமக்கு வழக்கம்தான் பிரபாவதி, ஆனால் கலாவதி கன்னித்தன்மை கெடாமல் 100,000 பொற்காசுகள் சம்பாதித்து அதை எனக்கு தர வேண்டும். புரியாத ஆளா இருக்கியே. நம்ம வீட்டுக்கு வந்த ஆம்பளைங்க வெளியே போவாங்களே தவிர கொடுத்த காசு வெளியே போகாது. ஏதோ தாடியும் வளர்த்து 4 மந்திரமும் படிச்சு என் பொண்ணையும் வாழ்த்துன, அதோ என் பள்ளியற வேணும்னா 2 நாள் இருந்துட்டு போ, காசுன்னு ஒண்ணும் தர வேணாம், உனக்கு சோறு போட்டு சொகம் கொடுக்கா. மோகத்தை மூட்டி என் வேகத்தை குறைத்து நீ சாதிக்க பார்க்கிறாயா? ஜெய் பிரச்சண்ட பைரவி, போ. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கு சாமி. சொன்னபடி கேட்காவிட்டால் இன்பத்தின் நிலவு இளமையின் கனவான கலாவதியை கூட கேள்வியா? ஐயோ வேணாம் சாமி வேணாம், நீங்க சொல்றபடி எல்லாம் 600,000 பொற்காசுங்க சம்பாதிச்சு தரு. அப்படி வா வழிக்கு. ஜெய் பிரசண்ட பைரவி. அம்மாடி சாமி, தேனை தொட்டவன் சுவைக்காம இருப்பானா, தேவடியா வீட்டுக்கு வந்தவன் துறவியா இருப்பானா? உன்னை விட நான் முன் யோசனைக்காரன், பயப்படாதே. ஜெய் பிரசண்ட பைரவி. குருதேவா, நம்ம காட்டு குகை வீடா மாறிடுச்சு, துணி கூட மாறி போச்சு. குருதேவா, இந்த அம்மாவை எப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க? தேவதாசியான இந்த பிரபாவதியின் மகள் கலாவதி மூலம் நமது 100,000,000 சம்பாதிக்கப்படும். அப்படியா குருதேவா? இனிமேல் நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள். கலாவதியோடு காதல் களியாட்டத்திற்கு வரும் காமகர்களிடம் 100 பொற்காசுகள் வாங்கிக் கொள்ளுங்கள். 100,000 காசானவுடன் எனக்கு தெரிவியுங்கள். காசை கொடுத்து இங்கே வந்தவன் காதல் நிலைகளை ஆரம்பிக்கும் முன் இதோ இந்த சுவடியை படியுங்கள், சுகமாக தூங்கி விடுவான். பிரபாவதி, இவன் பெயர் சந்தோஷம், இவன் பெயர் சந்தர்ப்பம். சந்தோஷத்தை சந்தர்ப்பத்தோடு வைத்துக் கொள். வச்சுக்கவா? இருக்கிறாயா பிரபாவதி? உன் மகளை இந்த நாட்டுக்கே மகாராணியாக்குவேன். நான் போய் வருகிறேன். ஜெய் பிரசண்ட பைரவி. சந்தோஷம் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுயா, ஓ பேர் சந்தோஷம் இல்ல, சந்தர்ப்ப சாதகம்.
அம்மா யாருமா இவங்க? என் பேர் சந்தோஷம், என் பேர் சந்தர்ப்பம். ஆமாமா, இவங்க ரெண்டு பேரும் உனக்கு அண்ணன் உறவு. அண்ணன் உறவா? இவங்க ரெண்டு பேரும் இனிமே இங்கதான் இருப்பாங்க, சொன்ன வேலையெல்லாம் செய்வாங்க. ஐயோ ஐயோ, அவர் வந்துட்டாரே. அம்மா கலாவதி, சோபன அறைக்கு போமா? உள்ள போமா? போடி அம்மா, வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. பிரபா, நலம் தானா? அப்படி பாக்காதுங்க. வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஜமீன்தார் ஐயா, முதலில் 100 பொற்காசுகள். உங்களுக்கு ஒரு வகையில மச்சம் வருவங்க. மைத்துனர்களே, இப்படி வாருங்க. 100 பொற்காசுகள் என்ன, இதில் இருப்பதெல்லாம் உங்களுக்கு. பிரபா, நீங்க வாங்க வாங்க. பொற்காசுகள் உள்ள போங்க. சரி பார்த்து, 100 எண்ணி பையில கட்டி உள்ள வைக்கலாம். போய் வரவுடா. கலாவதி, இந்த கிழவனுக்கு குமரியை கன்னி கழிக்கும் சக்தி உண்டா என்று சந்தேகிக்கிறாள். பைத்தியக்காரி, இதுவரை 320 பெண்களை கன்னி கழித்தவன் நான். கன்னி கழித்து முடிந்ததும் சின்ன வயது வாலிபன் ஆகிவிடுவேன். எப்படி ஆவேன் என்று நாளை விடிந்ததும் நீயே தெரிந்து கொள். அதே நம் தனித்தன்மை. தங்களுக்கா இந்த பாலை இருந்துங்கள். எனக்கு என்ன வயது இருக்கும்? 18. இந்த 20 உன்னை கன்னி கழிக்க இன்னும் சொல்ல வேண்டுமா? அவசியம் இல்லை கலாவதி, பள்ளியறை மன்னன் துடிப்புகளை எடை போட்டு பார்க்க அப்படி நடித்தேன். ஜமீன்தாரையா, 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 அனுபவம் இருக்குன்னாரு, அப்புறம் தெரியும்னாரு. பள்ளியோட மண்ணை தூக்குத்தலதான் மண்ணை. சீச்சி, இவ்வளவு நாளும் நான் காத்திருந்ததெல்லாம் இதுக்குதானா? அம்மா அம்மா, ஐயோ வெளியில வராதம்மா, உள்ள போமா. உள்ள போய் நான் என்ன செய்யறது? அங்க பாரு, கும்பகர்ணனுக்கு தம்பியா புரட்ட விட்டு தூங்குறாரு. சீச்சி, ஏதோ பெரியவரு அசந்து போய் தூங்கிட்டாரு, நீ எழுப்பி விடு. சீச்சி, நான் மாட்டேன், போகவே மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, மந்திரம் வேலை செய்யுது. ஐயோ, அவ போயிட்டாளே. அதுக்கு வரம்பு தூக்கம், ஓடுற மந்திரம். நமகேயும் கமும் கடாபட் கடாபட். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கூட்ட குரலுக்கு யாரும் வந்திருக்காங்க? நீயாதானா பிரியா? ஐயோ பிசாசு, பிசாசு, பிசாசு. அம்மா தாயே, பிரியா பிரியான்னு பிசாசம் பின்னாலும் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே கஜபுஜ கஜாவா பண்ணுது. எப்படியோ கோயிலுக்குள்ள பத்திரமா வந்துட்டேன். அந்த பிசாசு உள்ளே வந்துருமோ? இந்த கோந்தனத்தை காப்பாத தாயே, ஒன்னு கும்பிடுறேன், மரணம் ஒழிச்சுக்கிறேன், தப்பா நினைக்காத தாயே. அம்மா, அன்னபூர்ணேஸ்வரி பதவி வெறியினான் அந்த குணசீலனுடன் என் திருமணத்தை முடிக்க பார்க்கிறாளே அம்மா. அப்படி செய்வது எனக்கு இஷ்டமில்லை அம்மா. உன் இஷ்டப்படி நான் எவனையும் மணந்து கொள்வேன், சந்தோஷமாகவும் வாழ்வேன்.
அதை விட்டேன். அந்த குணத்தில் என்னை மட்டும் நான் மணந்து கொள்ள மாட்டேன், மணந்து கொள்ள மாட்டேன். பக்த லலிதா, உன் மனதை அறிந்தோம். அன்னபூர்ணேஸ்வரி, அழகுமிக்க ஆண்மையாளனை, அறிவுமிக்க நேர்மையாளனை உனக்கு புருஷனாக தருகிறேன். யாருவர், எங்கிருக்கிறார் தாயே? இந்த ஊருக்கு வடக்கேயுள்ள ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்திருப்பான். அவன் பெயர் கோதண்டம். அவன் இல்லை என்றால் நீ தண்டம். நிஜம்தானா தாயே? அம்மன் குரல், நானே சொல்கிறேன், அப்படி கேட்கிறாயே? ஐயோ, தப்பு தாயே, தப்புதான். இங்கிருந்து போய் அந்த கோதண்டத்தை சந்தித்து முகூர்த்தம் வைக்க சொல், போ. ஆகட்டும் தாயே, உத்தரவு தாருங்கள். தாயே, நானும் நீ பெத்து போடுதல ஒண்ணு கொண்டாட்டிக்காகத்தான் நான் குரல பேசினேன், கோபிச்சு கூடாது. வரேன் தாயே. அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி. அவர் எங்க இருக்காரோ, எந்த மரத்துமேல இருக்காரோ? எங்க இருக்கீங்களா? வாங்க. அப்படியா மாதா? அன்னபூர்ணேஸ்வரி, காட்டிலே இருக்கும் ஒரு கட்டை நிற்பான என்னை கல்யாணம் செய்து கொள்ளும் என்று சொன்னது நியாயமே இல்லை. சரி 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 சரி, இறைவனே கல்யாணம் செய்து கொண்டார் என்றால் நான் தட்டவே கூடாது. மாதா, நான் மட்டும் அந்த பொண்ணு நடக்க மாட்டேன். வேணாம் வேணாம், நானே வந்துட்டேன். வந்துட்டியா? யார் நீ? இப்ப உங்க காதல சொன்ன கடவுள் தான் இந்த கோவில்ல உங்களை பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெக்கமா இருக்க. வெக்கம்தான் காதலுக்கு விவகாரம். மன்னிச்சிருங்க, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலே. கஜபிஜா, எனக்கு கூட அப்படித்தான் சொன்னாரு. பெண்ணே, அப்புறம் வேற எதுவும் சொல்லலையா? சொல்லலையா? என்ன சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, எங்க குருபத்னி என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. அது எப்ப முடிவோ தெரியாது. அது முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்லையா? கஜபிஜா, தெய்வத்தை கூட மறந்து போடுது. தெய்வத்துக்கு எத்தனோ வேலை இருக்கு. ஆமா உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்களதான் பண்ணிக்குவேன். விட்டேன்னு சொல்லு. விட்டேன். உங்க பல்லு மேல ஆனே. லலிதா தேவி. ஆமா, கேடுங்க, தேடிக்கிட்டு வர்றாங்க, நான் வர்றேன். லலிதா, நம்ம திரும்ப விஷயம், என் வேலை முடியற வரைக்கும் வயசுமே வச்சுக்க. ஆகட்டுங்க. மெல்ல மெல்ல.